புதுயுகம் தொலைக்காட்சி நேயர் அனைவருக்கும் நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் வாயிலாக அன்பு வணக்கங்கள். உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத விட இந்த நாளாவது நல்லா இருக்காதா அப்படிங்கிற ஒரு தேடலுக்கான காலகட்டங்கள் நெருங்கிடுச்சு. நம்மளுடைய பொருளாதார தேடல் மூலமாக அதற்கான இந்த நாள் மட்டும் இல்ல, எல்லா நாளையும் நல்லதாக எப்படி மாத்த முடியும் அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து நேரலையில பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்றைக்கு எழுத்தாளர், பத்திரிகையாளர், திரைப்பட இயக்குனர் மற்றும் மறைபொருள் ஆராய்ச்சியாளர் திரு ஏபி முகன் நம்ம கூட இருக்காரு. வணக்கம். வணக்கம்மா. இன்னைக்கு நம்ம நேரலை அப்படின்னு தொடங்கும் போது, இன்னைக்கு அமாவாசை இல்லையா? பொதுவா ஒரு அமாவாசையில இன்னைக்கு ஒரு குழந்தை பிறந்ததுன்னா, அமாவாசையில குழந்தை பிறந்ததுன்னா அது திருட்டுத்தனமான ஒரு குழந்தையா இருக்கும் அப்படின்னு சொல்றது எந்த அளவுக்கு நம்பிக்கை, மூட நம்பிக்கை? அதுதான் இப்போ இன்னைக்கு நல்ல கேள்விதான் அது. பொதுவாக இன்னைக்கு அமாவாசையில பிறந்துட்டாவே பார்த்தீங்கன்னா, ஜாதகம் பார்க்கும்போது அமாவாசையில இருந்துட்டாவே உடனே அந்த அமாவாசைனாவே ஒரு வரக்கூடிய ஜாதகரை வந்து அதை வந்து எதிர்மறையாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு இருக்கு. சில பேர் அமாவாசைன்னா கூட ஒரு பெரிய அந்த காலங்கள்லாம் அமாவாசையில் பிறந்துட்டா வந்து அந்த பொருள் கையாடக்கூடிய அந்த பொருளாதார டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்க, அதுக்கே சாவியை கொடுக்க மாட்டாங்களாம். ஏன்னா அந்த மாதிரி வந்து ஒரு பணம் சம்மந்த வகையில் வந்து அந்த சாவி கொடுக்க பொருள் அப்படின்னு ஒரு இது. பட் அது தப்பான ஒரு இது. பொதுவாக ஆன்மீகத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதேமாதிரி ஜோதிடத்திலும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த அமாவாசை அன்னைக்கு பிறந்த குழந்தை ஏன் அப்படின்னா, ஏன் அமாவாசையில் பிறந்த குழந்தைக்கு அப்படி இருக்குது அப்படின்னா ரெண்டு இது, அது ஒரு இது சொல்லுவாங்க. அந்த சந்திரனும் அந்த பிறக்கும் போது சூரியனும் சந்திரனும் ஒன்றா சேர்ந்து இருந்தால் அமாவாசை, சந்திரன்லேருந்து ஏழாம் இடத்துல வந்து சூரியன் இருந்தால் அன்றைக்கி பௌர்ணமி. இப்போ இந்த பௌர்ணமிக்கு சந்திரன் என்னென்னா, சந்திரன் நாள் அன்னைக்கு வந்து அதோட ஒளி வந்து சுத்தமாக மறைஞ்சிருது. நீங்கள் அதோட ஈர்ப்பு சக்தி வந்து சந்திரனுடைய அந்த காஸ்மிக் எனர்ஜி வந்து டோட்டலாக இருளாக்கப்பட்ட ஒரு நாள் வந்து அமாவாசை. ஸோ இந்த அமாவாசைங்கிறது ஒளி பொருந்திய நாள் மறைக்கப்படும் போது இயற்கையாகவே அது ஒரு நேச்சர்லேருந்து ஒன்று போயிடுது. அது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது, சந்திரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்த அந்த குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய அந்த ஈர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறதுக்கு பதிலாக ஒரு எதிர்மறையான ஒரு வேவ்ஸ் வர ஆரம்பிக்குது. நீங்கள் அறிவியலாக எப்படி நீங்கள் பார்க்குறீங்கன்னா, ஒரு 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 குழாயிலேருந்து தண்ணி வருதுன்னு வச்சிங்களேன், இயல்பாக வந்துச்சுன்னா அது கொட்டிக்கிட்டே இருக்கும். நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த குழாயை போய் நீங்கள் அழுத்துறீங்க. அழுத்தப்போ என்ன செய்யும், அந்த வரக்கூடிய தண்ணி வந்து ஃபோர்ஸ் ஆகி சைடில் வந்து இந்த பிசிறு பிசிற தண்ணி வேகமாக போகும். அப்போ அதே போல் நீங்கள் ஓமைப்படி அது வந்து நல்லா இதையும் கம்பேர் பண்ணிங்க, ஒரு இயற்கையாக வரக்கூடிய சூரியன் சந்திரனுடைய ஒளித்தன்மை வந்து அது மறைக்கும் போது என்னாவும் அந்த கிரண கதிர் இல்லையில அது வேகமாக பிசிறு விட்டு வர்றதுன்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும் போது இனி இயல்பாக தண்ணி வரக்கூடிய ஸ்பீடுக்கும் நீங்கள் அழுத்தம் போது வரக்கூடிய ஸ்பீடுக்கும் வித்தியாசம் நிறையா இருக்கும். அப்போ ஃபோர்ஸ் ஆகிறது இல்லை. அதே போல் சந்திரன் வந்து மறைக்கப்படுகிற காலங்களில் அதோடைய கிரகண கதிர் வந்து வேகமாக பூமிக்கு வரக்கூடிய தன்மை வருது. அதனால தான் என்ன செய்யறது, ஈர்ப்பு சக்தி அன்னைக்கு ஜாஸ்தி. நீங்கள் கடல் அலைகள் வந்து பொங்குறதும் அந்த சந்திரனுடைய ஆதிக்கம் குறைவாக இருக்கிறவங்க வந்து அன்னைக்கு எமோஷனல் ஆகிறதுக்கும் காரணம் வந்து இதுதான். அப்போ என்னாவது, நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு குழந்தை அந்த அமாவாசை அன்னைக்கு வருகும்போது தன்னுடைய இயல்பான மனமாற்றத்துலேருந்து வேகமாக போகக்கூடிய சூழல் இருக்குல்ல, அந்த சூழல் என்ன செய்யறது, முன்னோர்கள் வாட்ச் பண்ணிட்டு வர்றாங்க. ஏன்னா மற்ற நாளில் பிறக்கிற குழந்தையெல்லாம் நல்லா இருக்கு, இந்த அமாவாசை டேயில் பிறந்த குழந்தை மட்டும் ஏன் ஒரு மாதிரி வித்தியாசமாக வீரியமாக இருக்கு அப்படின்னா, அது தன்னுடைய சேட்டையை வந்து வெவ்வேறு விதமாக காமிக்குது. அதை என்ன செய்யறது, அதை அப்படியே சொல்லி 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 அந்த காலத்தில் யாராவது ஒருத்தன் வந்து அமாவாசையில் இருக்கும்போது திருடி இருக்கலாம், அப்போ வந்து என்ன செய்யறது, அமாவாசையில் பிறந்தவன் அப்படின்னு ஒரு வழக்கு சொல்லாக சொன்னது பின்னாடி அப்படியே போய் போய் அது வந்து அமாவாசையில் பிறந்தா திருட்டுத்தனம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதில் உண்மையான அறிவியல் பூர்வமான அந்த அமாவாசை பிறக்கும் போது வீரியம் ஜாஸ்தியாக இருக்கும். நீ பௌர்ணமியில பிறக்கிற குழந்தைய விட பார்த்தீங்கன்னா அமாவாசையில பிறக்கிற குறைக்கு தான் அறிவு ஆற்றல ரொம்ப வீரியமாக இருக்கு. அதை என்ன செய்யறது, முறைப்படுத்தி செய்யாமல் தன்னை நினைக்கிறத வந்து உடனே செஞ்சிடணுங்கிற அந்த வேக உணர்ச்சியில் செயல்றது காரியம் வந்து தப்பாக போயிடுது. அதுதான் இப்போ நீங்கள் சொன்னீங்க அமாவாசை நாட்களில் வந்து கடல் அலைகள் அதிகமாகும்னு. பொதுவாக கடல்கள், நீர்நிலைகள் எல்லாமே அந்த தினத்தில் வந்து தண்ணீர் அதிகப்படும் அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து படிச்சுட்டு வர்றது விஷயம். ஆனால் அந்த நாட்களில் திதி செய்யறதுக்காக குளிக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி நேயர் இருக்காங்க. வணக்கம், யார் பேசுறீங்கம்மா? ஹலோ, நான் கோயம்புத்தூர்ல இருந்து செல்வி பேசுறேங்க மேடம். செல்வி, உங்களுடைய கேள்வி கேளுங்க. சார், என் பையனுக்கு கேட்கணும். சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா. என் பையன் பேரு சந்தோஷ், 2001 பிறந்தான் சார், 7வது மாசம் 25ஆம் தேதி. 2001ஆமா? ஆமாங்க சார். 7வது மாசம் என்ன டேட்டு? 25ஆம் தேதி சார். 22 கிடையாது. இருந்தாலும் கூட வந்து கொஞ்சம் ஒரு வேக உணர்ச்சியில ஜாஸ்தி இருக்கா அவங்க பையன், ஒரு மாதிரி எப்படி சொல்றதுன்னு தெரியல,
ஒரு மாதிரி வந்து ஒரு சில நேரத்தில் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கான், சில நேரத்தில் ரொம்ப சுருங்கிடுறான். என்னம்மா இப்படி ரெண்டு விதமான ஒரு குழப்பத்துல உங்க பையன் இருக்காமா? பட் உடல் ரீதியா அவனுக்கு கொஞ்சம் பாதிப்பு இருக்கு. அது பாதிப்பு இருக்கிறனாலதான் அவனால உட்கார்ந்து ஒரு இடத்துல படிக்க முடியல. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா அவன் வந்து படிச்சுதான் எழுதுன அவசியம் இல்லை. உங்க பையன் அவனுக்கு கிரகிக்கிற புத்தி அதிகமா இருக்கு. அப்படி பார்த்துட்டாவே வந்து அதை வந்து அப்படியே செயல்படுத்துறத ஒரு ஆற்றல் அதிகமா இருக்குமா? அது வந்து என்ன சொன்னா இப்ப வந்து அந்த கிரகத்துடைய அந்த சனியுடைய சாயல கொஞ்சம் அவனுக்கு இருக்கு, அந்த ரேடியேஷன் பர் உனக்கு வருது. அதை குறைச்சிக்கிறதுக்கு சில ஸ்டோன்ஸ் இருக்கு, அதோடைய ஆறா லெவல் இன்க்ரீஸ் பண்றதுன்னு சொல்லுவாங்க. அந்த பையனை நீங்க கோயம்புத்தூர் நான் வரும்போது வாங்க, அழைச்சிட்டு வாங்க, நான் செக் பண்ணி அந்த பையனுக்கு என்ன ஸ்டோன் தேவைப்படுதோ அதை கரெக்டா போடுறேன். போட்டாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அவன் படிக்கிறதுக்கான எண்ணங்கள் ஏற்படும். அமாவாசைக்கு காக்காக்கு சாப்பாடு வைக்கிறதுல இருந்து திதிங்கிற பேர்ல நிறைய விஷயங்கள் அது அமாவாசைக்கு பண்றது சரிதானா? அது கடல்ல குளிச்சு பண்றது சரிதானா? இல்ல பொதுவா இதுல வந்து நிறைய விதங்கள் முன்னோர்கள் சொன்ன வந்து பின்னாடி வழி வழியா வந்த முன்னோர்கள் அதை மாத்திட்டாங்க. பொதுவா கடல்ல பண்றது எதுக்காகனா அந்த உப்பு இருக்கு பார்த்தீங்களா, உப்பு வந்து நெகட்டிவ் எனர்ஜி ரிமூவ் பண்ணுற தன்மை உண்டு. அப்போ நெகட்டிவ் எனர்ஜி ரிமூவ் பண்ணுறதுக்கான ஆற்றல் இருக்கிறதுனால என்ன செய்யறது, அந்த காலத்தில் மிகப்பெரிய கடல் பரப்பு தான் உப்பு இருக்கிறது. அதனால் நீங்கள் உப்பில் போய் அந்த நீரில் முழுகும் போது நம்மளுடைய இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி வந்து ரிமூவ் பண்ணும். இந்த பொதுவாக அந்த உப்பு அதிகம் ரொம்ப அற்புதமானது இது. அப்போ அந்த கடலில் போகும்போது இந்த அது உப்பு உள்ள நீரை நம்ம குளிக்கும் போது நம்ம உடம்பு சுத்தப்படுத்துது. முன்னோர்கள் ஆன்மாக்களோ அல்லது வந்து இந்த நெகட்டிவ் எனர்ஜி இருக்க ஆட்களோ வந்து அடிக்கடி வந்து உப்பு போட்டுக்கிறது நல்லது. அப்போ இந்த உப்புல குளிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நெகட்டிவ் எனர்ஜி ரிமூவ் ஆகுறது அந்த இடத்துல கடல் பரப்புல பண்ணாங்க. இப்போ வந்து என்ன செய்யறது, எல்லாம் தப்பா பண்றது, கடல் தண்ணி இப்போ அதிகமாக ரொம்ப தூரம் போறது இல்லை. அது இல்லாமல் என்ன செய்யறாங்க, ஏரி குளங்களில் போய் அந்த திதி கொடுத்தாங்க. அது ஏரியிலையும் தண்ணி கிடையாது, குளத்துலையும் தண்ணி கிடையாது. அப்போ எங்க ஒரு தண்ணி போய் என்ன செய்யறது, இவங்க பாக்குறவங்க என்ன செய்யறாங்க, திதி கொடுக்குறாங்க, வீட்டுக்குள்ளேயே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது என்ன செய்யறதுன்னா, வெளியில முன்னோர்கள் சொன்ன ஐதியும் கரெக்டு, வெளியில தான் பண்ணணும். ஒரு இறந்த ஆன்மாக்களுக்கு வந்து திதி கொடுக்கறது வெளியில தான் பண்ணணும். அப்படி இருந்தது மாற்றி என்ன செய்யறது, இன்னைக்கு நேரம் குறைவாக இருக்கிறதுனால அது வியாபாரத்தனமாக போனதுனால என்ன செய்கிறாங்க, அந்த ஐதீகத்தை மறந்து வீட்டுக்குள்ளே ஒவ்வொருத்தரும் திதி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது மிகப்பெரிய தப்பு. வீட்டுக்குள்ளே திதி கொடுத்தினா என்ன செய்யணும்னா, எல்லா ஆன்மாவும் உள்ளே வந்துடும். இப்போ எந்த ஆன்மாவுக்காக நீங்கள் வந்து திதி கொடுக்க நினைக்கிறீங்களோ அந்த கொடுக்க போகிற ஆன்மாவை வந்து வீட்டுக்குள்ளே வச்சுன்னா என்ன செய்யுது, அதை இன்வைட் பண்ணுற மாதிரி தான் ஆகுது. அப்போ சில வலுவான இருக்கக்கூடிய ஆன்மாக்கள்லாம் வந்து கூப்பிடும் போது வெளியில் இருக்கிற ஆன்மாக்கள்லாம் உள்ளே வந்ததுன்னா அந்த குடும்பத்தையே நாசம் பண்ணிடும், கஷ்டத்தை கொடுத்துரும். அதனால என்ன, இந்த இன்னைக்கு இருக்கிற வந்து முன்னோர்களுக்கு வந்து திதி கொடுக்கறதுங்கிறது அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. அவங்க என்ன விரும்பினாங்களோ, என்ன விரும்புகிறாங்களோ, அந்த விரும்புகிற உணவை தான் வச்சு படைக்கணும் மொழியே. புதுசாக வந்து அவங்களுக்கு வந்து கறிமீன் திங்கிறவங்கள்ட்ட போய் நீ எள்ளு இதையும் வச்சு நீங்கள் தயிர் பட்டையும் வச்சிங்கன்னா எப்படி வருவாங்க? முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா சாப்பாடுலாம் தூக்கி விட்டுருவாங்க அந்த மாதிரி காலங்களில். அப்போ நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு நான்வெஜ் உணவு வைங்க, நீங்க சைவம் சாப்பிட்டவங்களுக்கு சைவ உணவு வைங்க. அப்போ பொதுவான ஒரு தேரிக்குள்ள வந்து இதுதான் செய்யணும் அப்படிங்கறது வந்து புரோகிதம் பண்றவங்க வந்து புலால் உண்ணாம இருந்தானா, அது வந்து இருக்கிற ஆன்மாவுக்கு வந்து புலால் உண்ணாக்குன்னு அவசியம் இல்லையே. அதனால அந்த கொள்கைகள் வந்து மாற்றப்பட்டுடுச்சு. அதனால நான்வெஜ்ஜையும் நான்வெஜ் சாப்பிட்றது கொடுங்க, வெஜ் சாப்பிட்றவங்க வெஜ் வெட்டு கொடுங்க, ஆனால் எதுவுமே வீட்டுக்குள்ள வச்சு பண்ணாதீங்க. இன்னைய நாள் அமாவாசை நாள், அதனால உங்க முன்னோர்கள் யாராவது இருக்கும் பட்சத்தில் அவங்க என்ன உணவு சாப்பிட்டாங்களோ அந்த உணவு வந்து நீங்க வெளியில கொண்டு போயிங்க. அது காக்கா கொண்டு வைக்கணும்னா அது ஏதோ ஒரு ஜீவன்லேருந்து அதை எடுத்துக்கும். காக்காவுக்கும் இறந்தவங்களுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்குது, அதை நான் அடுத்தடுத்து வர சொல்ல போகிறேன். இறந்த ஆன்மாக்களை படைக்கிற நாளில் வந்து நீங்கள் வெளியில் தான் வச்சு படைக்கணும், வீட்டுக்குள்ளே வச்சு தயவுசெய்து படைக்காது. ஓகே சார். சார், பொதுவாக அமாவாசை அன்னைக்கு வந்து முடி வெட்டினா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, வீடு புதுசாக பால் காய்ச்சறவங்க நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, ஒரு புதிய துணி நகை எது வாங்கினாலும் அமாவாசை அன்னைக்கு வாங்கினா நல்லதுன்னு சொல்லுவாங்க. சிலர் வந்து ரெண்டாவது நாள் எதுவுமே பண்ணாதீங்க, மூணாவது நாள் பண்ணா நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அமாவாசையை தொடர்ந்து பௌர்ணமி வர வரைக்கும் அது வளர்பிறையை நோக்கி வளருது அப்படிங்கிறாங்க. அந்த நாட்களில் நல்லது செய்யலாங்கிறது அறிவியல் ரீதியாகவோ அல்லது நம்பிக்கையின் ரீதியாகவோ நம்பப்பட்டிருக்கு, அது எந்த அளவுக்கு உண்மை ஏன்? இல்லை, அதாவது நல்ல கேள்வி இது. நீங்கள் அமாவாசை அன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து நிறைஞ்ச அமாவாசைன்னு சொல்லிடுறாங்க. நிறைஞ்ச என்ன அமாவாசைனா, நிறைஞ்ச ஆன்மாக்களும் பேய்களும் சுத்துற நாள். அதாவது நல்லா தெரிஞ்சிங்க, அதாவது அமாவாசை அன்னைக்கு இது இறந்த நாள், இருட்டு நாள். பௌர்ணமி என்பது இறைவன் நாள். ரெண்டு பிரிச்சு வச்சிருக்காங்க முன்னோர்கள். நம்ம முன்னோர்கள் சொன்னதை கரெக்டா கடைபிடிச்சாவே நம்ம வந்து ஜெயிச்சிடலாம்.
அப்போ வந்து அவங்க சொல்ற தியரியை மாத்திட்டு போகும்போது என்ன ஆகுது, அமாவாசை என்பது தன்னுடைய ஒளி இழந்த நாள் இல்ல. நீங்க அறிவியலாவே பாத்தீங்கன்னா, இப்ப லைட் இருக்கு, ஆஃப் ஆயிடுச்சுன்னா என்ன செய்யும், இருட்டாயிடுது. அதை பகல்ல லைட் போறது பத்தி நிறைய பேர் சென்டிமெண்டா பாத்தீங்கன்னா, பகல்ல லைட் போச்சுன்னா உடனே ஐயோ கரண்ட் போச்சு கரண்ட் போச்சுப்பாங்க. பகல்ல கரண்ட் போனா சூரியனா போச்சு. சோ பகல்ல வந்து சூரிய ஒளி இருக்கு, பவர் மட்டும் பவர் போயிடுச்சு. அப்ப இப்ப இருக்குது நம்ம தற்காலிகமா இருக்கக்கூடிய விஞ்ஞானம் கண்டுபிடிப்பார், அது போறது தப்பு கிடையாது. அது வந்து இருட்டு நாள்ங்கிறது டோட்டலாவே வந்து சந்திரனுடைய நாள் மறைஞ்சிருது. அப்ப நீங்க விளக்கு கொளுத்துறாலும் அணைஞ்சு போற மாதிரி இது பண்ற மாதிரி இருட்டு நாள் அன்னைக்கு வந்து எதுவுமே செய்யக்கூடாதுங்கிறது என்னன்னா, உங்களுடைய காஸ்மிக் எனர்ஜி வந்து பூமிக்கு வந்து சந்திரனுடைய எனர்ஜி வந்து கிடைக்காத நாள். அப்ப இந்த மறைஞ்ச போல நாள்ல வந்து நீ நல்ல விஷயத்தை போய் செய்ய போகும்போது இயற்கையாவே அங்க முரண்பாடு ஏற்படுத்தல. அப்ப அந்த முரண்பாடு என்பது முன்னோர்கள் அதை செய்யக்கூடாதுன்னாங்க. அப்ப அமாவாசை அன்னைக்கு நிறைஞ்ச அமாவாசை நிறைஞ்ச அமாவாசைன்னு சொல்லி 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 அதை மாத்தி இன்னைக்கு வந்து பால் காய்ச்சறது நீ சொல்ற அது முக தப்பு. அந்த மாதிரி அமாவாசை நீ குடி போன போயினால எந்த வீடு வழங்கினது இல்ல. அமாவாசை அன்னைக்கு ஏன் முடி வெட்டக்கூடாதுன்னா, அது இறந்தவர்களுக்கு காணிக்க கொடுக்கறது தானே. அப்ப வந்து இறந்தவர்களுக்கு மொட்டை அடிக்கிற பழக்கம் வந்து அமாவாசை அன்னைக்கு வந்தது. சார், நிறைய பெண்கள் அமாவாசை அன்னைக்கு முடி வெட்டினா நிலை வளரும் சொல்லி எண்ணெய் உட்பட வெட்டிட்டு இருக்கோம். அது முதல்ல தப்பு. அதாவது எப்படிதான் அது மாறினது இல்லை, அமாவாசை அன்னைக்கு நீ எந்த காரியங்களும் செய்யாம இறை வழிபாடும் முன்னோர்கள் வழிபாடும் பண்றது தான் அன்னை நாள் உங்களுடைய எண்ணங்கள் வந்து பாசிட்டிவா மாறும். ரெண்டாவது நீங்க அண்ணா அமாவாசை நீ பாத்தீங்கன்னா, ஒரு மாதிரியான பெண்களோ ஆண்களும் சரி ஒரு லைட்டா கொஞ்சம் மனநிலை பாதிப்படைஞ்சவனா இன்னைக்கு ஜாஸ்தி ஆகும். இந்த பிரெயின் தானே மூளை தானே, மூளை வந்து சந்திரன்ல இயக்கப்படுது. அப்ப சந்திரனுடைய இயக்கக்கூடிய அதோடைய கதிர்வீச்சு குறையும் போது, அது வேகம் இழுக்கும் போது, கடலாலேயே பொங்கி இழுக்க போதுன்னு போது, சாதாரண மூளையில இருக்கக்கூடிய என்னது நீங்க பார்த்து நீர்ல தான் மூளை மறைச்சதுங்கிறாங்க. அப்ப அந்த மூளைங்கிறது வந்து சந்திரனுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்ட பகுதி. அன்னைக்கு இந்த அமாவாசை நாள்ல மட்டும் சாதாரண இருக்கவங்க கூட ஒரு வைப்ரேட் ஆவாங்க, ஒரு கோபம் டென்ஷன். அதே மாதிரி இந்த அமாவாசை முன்னாடி வரனாலும் முடியறனாலும் வீட்டுல தூங்கும் போது கூட ஒரு பிணாத்தல் சொல்லுவாங்க. அது தூங்கும் போது என்னச்சுன்னா, அந்த சந்திரனுடைய கதிர்வீச்சு உள்ள வரும்போது மூளைய வந்து இழுக்கும் போது யாரோ அமுக்குற மாதிரியும் யாரோ டிஸ்டர்ப் பண்ற மாதிரியும் அப்படிங்கெல்லாம் ஒரு பிரம்மை இருக்கும். அது அதிகமா சந்திரனுடைய ஆதிக்கம் உள்ளவர்கள் யாரோ இது கூட நடக்கும். சோ இதுக்கு வந்து வேறு அர்த்தம் நம்ம கற்பிச்சு கூடாது. அதனால இது வந்து ரொம்ப நீண்டு போறது, நேரம் குறைவா இருக்கிறதுனால அதிகமா விளக்க சொல்ல முடியல. வணக்கம், யார் பேசுறீங்கம்மா? ஹலோ, வணக்கம், யார் பேசுறீங்க? என்ன சரி தொலைக்காட்சியை நடக்கும். உங்க பையனுக்கு இப்ப அடிபட்டு ஆக்சிடென்ட் ஆகியோ அல்லது மருத்துவ செலவு பண்ணிட்டாரமா? இல்லங்க. ஓகே, அந்த நிகழ்ச்சி எப்ப நடக்குதோ அதுக்கப்புறம் தான் உங்க பையனுக்கு கல்யாணம் நடக்கும். என்னங்க? உங்க பையனுக்கு உடம்புல அடிபட்டோ இல்ல ஆக்சிடென்டோ விபத்தோ ஏற்பட்டுருச்சா? அது நடந்துச்சுன்னா உங்க பையனுக்கு திருமணம் நடக்கும். அந்த குறிப்பு வச்சுக்கங்க, அது நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 6 மாதம் ஏதாவது வந்து விழுந்தோ அடிபட்டோ வரணும், அப்பதான் அந்த பையனுக்கு கல்யாணம் நடக்கும். ஹலோ, அதுதான் நான் சொல்றேன், அது நடந்ததுன்னா நடக்கும். சரி, அப்புறம் இன்னொரு குறிப்பு, உங்க பையனுக்கு ஏற்கனவே திருமணம் பார்க்க வந்து தடைபட்டு போச்சா? ஆமாங்க. சரி, அவரு அவரு பக்கத்துல இருக்காரு அவரு? சரி, உங்க உங்க பையனுக்கு வந்து நல்ல விதமா ஜாதகம் பார்த்து நீங்க பண்றத விட இருக்கட்டும். முதல்ல உங்க பையன் குழப்பவாதி, பெண்ணை தேர்ந்தெடுக்கிறதுல கன்ஃபியூஸ் ஆகுறாரு, புரியுங்களா? இந்த மாதிரிதான் பொண்ணு வரணும் உங்க பையன் மைண்ட்ல இருக்கு. நீங்க அது மாதிரி பாத்தீங்கன்னா டைவர்ஸ் ஆயிடும். அதனால உங்க பையனுடைய கேரக்டர் மாத்திக்க சொல்லுங்க. நன்றிம்மா. சார், உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். அதுக்கு முன்னாடி ஒரு காலர் இருக்காங்க. அதாவது நேத்து 8ஆம் தேதி, பொதுவாவே 8ஆம் தேதியில என்ன நீங்க 1 கோடி ரூபாய் கொடுத்தா கூட வேண்டாம்னு சொல்லக்கூடிய மக்களுடைய மனநிலை மாறி இருக்கு. அதோட சேர்ந்து அமாவாசையும் வேற. இப்ப நீங்க வந்து 2-3 கேள்வியில பயமூர்த்தி வேற வச்சிருக்கீங்க. எந்த அளவுக்கு அது இன்னைக்கு அது 9ஆம் தேதியில இருக்கும், அமாவாசை 8, சோ இன்னைக்கு எந்த அளவுக்கு பிரச்சனைகள் உருவாகும் அப்படின்னு நீங்க சொல்லணும். அதுக்கு முன்னாடி நேயர் இருக்காங்க. வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம்,
மா டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுங்கம்மா. வணக்கம், யார் பேசுறீங்க? ஹலோ சார், வணக்கம் சொல்லுங்க. என் பேர் கே மதுரவீரன். மதுரவீரன்? ஆமாங்க, கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க. சார், உங்களுடைய கேள்வியை கேளுங்க சார். பையனுக்கு ஜாதகம் எழுதுங்க, அது தப்பா இருக்குதுங்க, அதான் சார் தெரிஞ்சுக்கலாம்னு கூப்பிட்டேன். டேட்டா பத்தி சொல்லுங்க ஐயா. 18/1/2010. ஆமாங்க சார். இப்போ உங்க பையனுடைய ஜாதகம் தப்புங்கிற மாதிரி ஃபீல் பண்றீங்களா? ஆமாங்க. சரி, இப்ப நான் வந்து ஒரு 3 லக்னம் சொல்றேன். இப்ப ஃபர்ஸ்ட் அந்த பையனுக்கு வந்து ஜனவரி அப்படிங்கும் போது என்ன செய்யணும், உங்களுக்கு வந்து 18/1/2010 தானே? ஓகே. மகரம் நல்லது. மகரம், மேஷம், கடகம். மகரம், மேஷம், கடகம், இந்த மூணுலதான் லக்னம் வந்து விழுவணும். சரிங்க. இந்த மாதிரி நான் சொன்னதுல லக்னம் வந்துச்சுன்னா ஓகே கரெக்ட், இல்ல பக்கத்து பக்கத்து லக்னத்துல விழுந்துச்சுன்னா அது தப்பு. கையில லக்னம் ஜாதகம் வச்சிருக்கீங்களா நீங்க? நான் சொன்னதுக்குள்ள வருதா? என்ன உங்க பையன் லக்னம்? கும்பராசி வருது. கும்பராசி அவிட்ட? நான் லக்னம் சொல்றேன். நிறைய பேருக்கு லக்னம் தெரியாது சார். லக்னம் சரியா எனக்கு தெரியலங்க. அதுதான் இப்ப என்னதுன்னா, இந்த ஜோதிகாரன்ல ராசி ராசி சொன்னி ராசி வச்சு சார், லக்னம் தான் மெயின். புரியுதுங்களா? நான் மகரம் சொன்னா கும்பங்கிறாரு. தீர்மானிக்கக்கூடிய சக்தி இருக்குல்ல, அதுதான் மிகப்பெரிய. இப்போ உங்க பையன் வந்து ரொம்ப ஃபோர்ஸா இருக்கானா ஐயா உங்க பையன்? ஆமா, இப்பயே நக்க பையன், 8 ஆகுது, ரொம்ப நக்கல் நையாண்டி பண்றானா? கண்டிப்பா பண்றாங்க. அடிச்சுதான் திருப்பி ஒரு அடி அடிச்சாதானே ஓய்வான்? இன்னைக்கு வாகன விபத்துகளோ அல்லது மரணங்கள் அதிகரிக்கிறதோ ஏதாவது நடக்க? நிச்சயமா, நீங்க உலக அளவுல பாருங்க, இதுவரைக்கும் வந்திருக்கிற டேட்டு, நேத்து நடந்த சம்பவங்கள், அதாவது பொதுவா என்ன சொன்னா, வழக்கமா உலகம் பெரியது, அதுல ஏதாவது ஒரு இன்சிடென்ட் விபத்து நடக்குங்கிற பொதுவான அந்த ஆட்கள் பேசுற விவாதம் பேசுவாங்க. நீங்க மத்த நாளை விட இந்த 2 நாள் இருக்கக்கூடிய உலக சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்திலையும் நீங்க ஆய்வு பண்ணுங்க. மத்த நாளை விட இன்னைக்குதான் அதிகமா ஒரு பிரச்சனைகள் ஜாஸ்தியாகும். விபத்துல இருந்து தனி மனித எண்ணங்கள் வந்து இன்னைக்கு என்னாகுதுன்னா, அது பொதுவாக கிடையாது, ஒரு தப்பான வயசை செய்ய போகும்போது கூட என்ன பிரெயின் வந்து சாந்தமா இருக்கும், சில நேரத்தில் ரொம்ப கோவப்படுறோம். அப்படின்னா இன்னைய நாள் வந்து நம்முடைய எண்ணங்களை வந்து வேறு விதமா நெகட்டிவா திருப்பக்கூடிய அந்த காஸ்மிக் எனர்ஜி விழுவுது. அதுதான் அப்ப என்னாவது, தவறா சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறவங்க இன்னைக்கு வந்து அதை செய்யணுங்கிற எண்ணம் ஏற்பட்டுரும். இன்னைக்கு வந்து ஏதாவது போகணும்னா இன்னைக்கு ஒத்தி வச்சுட்டு இன்னைக்கு போய் சேர்ந்துருவோம்பா. அப்ப இந்த மாதிரி இன்னைக்கு வேகம் அதிகமா இருக்கிறதுனால போகும்போது ஆட்டோமேட்டிக்கா விபத்துகளும் இது வரும். காஸ்மிக் எனர்ஜி டோட்டலா நேற்று 8, இன்னைக்கு 9, இதுல சேர்ந்த அமாவாசை வரும்போது உலக அளவுல வந்து எண்ணங்களை வந்து எதிர்மறையா திருப்பக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கிறதுனால விபத்தும் சரி, இழுக்கிறக்கூடிய சக்தி, இந்த பைக் ஆக்சிடென்டோ கார் ஆக்சிடென்டோ விபத்துகளோ தனி மனித தாக்குகளோ இயற்கை சீற்றங்களோ இந்த மாதிரிகள்லாம் நான் தான் உலக அளவில் இதான் நடந்துகிட்டு இருக்கு. பட் இந்த நாளில் வந்து எல்லாருமே எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. சார், பிரச்சனைகள் வந்து வராமல் இருக்கணும்னு தான் எல்லாரும் ஆசைப்படுறோம். அந்த பிரச்சனைகள் வரக்கூடாதுங்கிறதா வேண்டுதும் இல்லை, ஆனால் அப்படி வராமல் இருக்கிறதுக்கும் எதனால் வருது அப்படிங்கிறதுக்கும் நீங்கள் தொடர்ந்து ஒரு 5 விஷயம் சொல்கிறேன்னு சொல்லிகிட்டே இருந்தீங்க. அது இப்போ நிகழ்ச்சி நேரம் முடிய போகுது, அதாவது ஃபர்ஸ்ட் நான் வந்து இன்னைக்கு பண்றேன். அதாவது ஒவ்வொன்றா இந்த சயின்டிஃபிக்காக எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன செய்யறோம், விதி அப்படிங்கிறோம். இந்த விதிங்கிறது வந்து எல்லாரும் பார்த்தீங்கன்னா மூடப்படும், மூடத்தனம், அது வந்து விதியெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன், விதிங்கிறது மூடத்தனம் சொல்ற அன்பர்களுக்கு நேரடியாக ஒன்று சொல்றேன், ஏன்னா நானே அது இல்லைன்னு சொல்லி தான் வந்திருக்கிறேன். அதனால இது யாரும் வந்து விவாதம் பண்ணா கூட நான் ரெடி. நான் அது கூட சொன்னேன், நம்ம இதில் ஒரு பெரிய விவாதாரங்கம் கூட வைக்கணும் கூட நம்ம உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். பட் என்னன்னா, விதிங்கிறது வந்து நான் இப்போ ஒன்று கேட்டீங்க, நீ அறிவியல் படிக்கிறீங்கல்ல, பொருளாதாரம் படிக்கும்போது மாணவனுக்கு என்ன சொல்லுவீங்க நீங்கள்? பொருளாதார விதிங்கிறீங்க. அல்ஜிப்ரா கணக்கு போடுறவன்கிட்ட போய் என்ன செய்றீங்க? அல்ஜிப்ரா விதிங்கிறீங்க இல்லைங்களா? இப்போ கணித மேதை கணிதம் கொடுக்கக்கூடியவர்கள் வந்து அல்ஜிப்ரால நிறைய விஷயங்கள் இருக்குது. கணித மேதை கணிதம் கொடுக்கல, அந்த கணித விதின்னு சொல்கிறீங்க. இப்போ வந்து ஸ்பீடு போகிற இது பண்ணீங்கன்னா சட்டம் போகிறோம் என்ன சொல்கிறீங்க, அது அது என்ன செய்றீங்க, அந்த விதி போக்குவரத்து சாலை விதிங்கிறீங்க. இது எல்லாம் விதி விதின்னு ஏன் அந்த வார்த்தை மட்டும் தூக்காமல் ஏன் இது மட்டும் விதிங்கிறீங்க? அப்போ விதிங்கிறது உண்மையான பொருள் என்ன? விதிங்கிறது ஃபார்முலா, மாற்ற முடியாதது, இப்படி தான் போகணுங்கிறது திட்டம். இதை தாண்டி போனோம்னா வேறு விதமாக கொண்டு போயிடுறங்க தான். இந்த ஸ்பீடு பிரேக்கில் ஏறிப்போ அப்படின்னா அது விதி, இதை வேகமாக போனோம்னா ஆக்சிடென்ட் ஆகுது இல்லையா. அதே போல் இந்த பிளானட்டால் கட்டு கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய ரேடியேஷன் பவர்,
நம்ம எல்லாமே சிந்திக்கிறோம், இப்போ கை கால் எல்லாம் ஒன்றா தான் இருக்குது, ஆனால் மூளை மட்டும் ஏன் வேறு விதமாக சிந்திக்குது? இதை யாரும் நுட்பமாக யோசிக்கிறேன், உங்களுடைய திங்கிங் வேறு என்னுடைய திங்கிங் வேறு, எல்லாம் ஒன்றே தான் இருக்குது, ஆனால் ஏன் திங்கிங் வந்து வேறு மாதிரி இருக்குது? இங்கே தான் அதோடய அறிவியல் சூழ்ச்சியாக இருக்குது. அப்போ ஒரு மனிதன் எப்படி சிந்திக்கிறான், எப்படி செயல்படுறான், அந்த எண்ணங்களை எப்படி கொண்டு போய் அவன் வெற்றியடைய வைக்கிறாங்க கூடிய சூட்சமத்தை வந்து 12 ராசிக்குள்ளே 9 கிரகங்களை சுருக்கி எந்தெந்த கிரகம் என்னென்ன செந்தால் என்னென்ன வேலை பண்ணும், அதோடைய காஸ்மிக் எனர்ஜி வந்துச்சுன்னா அவன் மனிதனை எப்படி மாற்றுங்கிறத ஒரு விஷயத்தை துல்லியமாக வச்சுட்டு இருக்கிறது தான் ஜோதிட விதி. இந்த விதினா தீர்மானிச்சு கிடையாது, லக்னங்கிறது தீர்மானிக்கப்பட்டது, ராசி என்பது அந்த விஷயத்தை மேலும் கீழும் திசை திருப்பி நம்ம நல்வழிப்படுத்துகிறது. அப்ப லக்னம் தான் மெயின், யாரு லக்னத்தை பத்தி தெரியல, லக்னங்கிறது நீங்க யார் தொடர்ந்து அதை பேசலாம் சார். இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம், அது மட்டும் இல்லாம நிறைய கேள்விகள் இருக்கு. ஒரு விஷயத்தை எடுத்தோம்னா லட்சக்கணக்கான கேள்விகள் உருவாயிட்டே இருக்கு, அதுக்கு நீங்க தொடர்ந்து வாரம் வாரம் எங்களுக்கு வந்து பதில்கள் சொல்லிக்கிட்டே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா நிறைய பேர் வந்து விழிப்புணர்வு அடைஞ்சிருப்பாங்க நினைக்கிறேன், ரொம்ப சந்தோஷம். நேரம் நல்ல நிகழ்ச்சி நேரலையை தொடர்ந்து உங்களுடைய ராசி பலன்களை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்து டூர் போறேன் இல்லையா, இப்ப 16-17 வந்து மதுரையும், 19-20 வந்து திருச்சியும், தஞ்சாவூர் வந்து 26-27 தஞ்சை இந்த வாரத்தில் நான் இது பண்ணுறேன். அந்தந்த ஊரில் இருக்கிற டிஸ்பிளேயில் போகிற நம்பர் வந்து அந்தந்த ஊருக்கு வரக்கூடிய அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டாங்கன்னா அவங்க வந்து நான் பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். சாருடைய நம்பர் வந்து நீங்கள் ஸ்க்ராலிங்கில் நோட் பண்ணியிருப்பீங்க, ஸோ கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள்.